ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான் நண்டு வச்சு ரெண்டு ரெசிபி வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளித்ததும் ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போன பிறகு ரெண்டு தக்காளி வந்து நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி பச்சை வாசனை போகணும். நல்லா பச்சை வாசனை போன பிறகு மசாலா சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி பச்சை வாசனை போன பிறகு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு, நான் வந்துட்டு ஒரு கிலோ இருக்கும் இந்த நண்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா மசாலா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு வந்து நம்ம மிளகு ஜீரகம் டேஸ்ட்டாக வந்துட்டு அதிகம் சேர்ப்போம், அதுதான் நல்லாயிருக்கும். ஒரு மிக்சி ஜார் எடுத்து கொஞ்சமாக தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு போட்டு அரைச்சி இந்த கிரேவியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லிட்டு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். சைடில் வந்து ஒரு நண்டு வந்து நான் இட்லி பானையில் வேக வச்சுருக்கேன், நண்டு ஆம்லேட்டுக்கு, அது வெந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் வந்து கிரேவியில் வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மிளகும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. நண்டு ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நண்டு வந்து வெந்துடுச்சு, ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நண்டு வேகிறதுக்கு. ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறம் வந்து தேவைப்பட்டால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மல்லி, இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெந்த நண்டை வந்து நீங்கள் இடுக்கல்லிலையோ இல்லை வந்து சிசர் வச்சு கட் பண்ணி இந்த ஃப்ளஷை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த முட்டை ஆம்லேட் கலவையோடு வந்து இந்த ஃப்ளஷையும் வந்து சேர்த்து நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி எப்பவுமே ஆம்லேட் போடுவோம் இல்லையா, அது போல் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான நண்டு ஆம்லேட் ரெடி. இந்த ரெண்டு ரெசிபியும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கோல்டாக இருக்க டைமில் இந்த மாதிரி நண்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.